வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக் பெருங்கடல்னு இந்தியாவை சுத்தி மொத்தம் மூணு பெருங்கடல் இருக்கு. இந்த மூணுல வங்காள விரிகுடாவை ஒட்டி இருக்க இந்திய பெருங்கடல்ல தான் அதிகமான புயல் உருவாகுமா, அரபிக் பெருங்கடல்ல குறைவான புயல் தான் உருவாகுமா? இதுக்கு காரணமா புயல் எப்பவுமே அதிகமான வெப்பநிலை இருக்கிற இடத்துல தான் உருவாகுமா? மத்த ரெண்டு கடலை விட அரபிக் கடல் எப்பவுமே குளிர்ச்சியா தான் இருக்குமா? ஆனா கடந்த 40 வருஷத்துல காலநிலை மாற்றத்தாலையும் சில இயற்கை சீற்றத்தாலையும் அரபிக் கடல் அதோட இயல்பு நிலையிலிருந்து மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு ஏத்த மாதிரியே இப்ப கூட அரபிக் கடல்ல உருவான பிபர்ஜாய் புயல் குஜராத் மாநிலத்தையே உருக்குளிச்சிருக்குன்னு சொல்லலாம். எல்சேவியர் எர்த் சயின்ஸ்ல வெளியான கட்டுரையில கூட அரபிக் கடலோட வெப்பநிலை 1.2 செல்சியஸ்ல இருந்து 1.4 செல்சியஸ் வரை அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. நேச்சர் ஜேர்னல்ல வெளியான ஆய்வு கட்டுரையில கூட 1988 வரையிலான காலகட்டத்தையும் இப்போ இருக்கிறதே ஒப்பிட்டு பார்த்தோம்னா அரபிக் கடல்ல உருவாகிற புயலோட தீவிரம் அதிகரிச்சுட்டு வருதுன்னு சொல்றாங்க. இதன் அடிப்படையில பார்த்தா அரபிக் கடல் அதோட தன்மையிலிருந்து மெல்ல மெல்ல மாறி வர்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வட இந்திய பெருங்கடல்ல ஏற்படுற வெப்பமயமாவுதல் புவி வெப்பமயமாவுதலோட தொடர்புடையது. இது கடலோட வெப்ப அளவை அதிகரிக்கிறதோட சூறாவளி உருவாகிற தன்மைக்கு துணை புரியுது. இந்த காரணத்தால தான் புயல் உருவாகுறத முன்கூட்டியே கணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு அறிவியலாளர்களும் சுற்றுச்சூழல் நிபுணர்களும் சொல்றாங்க. காலநிலை மாற்றம்ங்கிறது எப்பயோ நடக்க போற விஷயம் இல்லைங்க, அது நம்ம கண்ணு முன்னாடிதான் நடந்துட்டு இருக்கு. இதை இந்த உலகத்துல வாழ்ற எல்லா உயிரினமும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு ஏன் காலநிலை மாற்றத்தோட பாதிப்புகளை கடந்த 10 வருஷமா எதிர்கொண்டு வராங்க? இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கிட்டு பூமி வெப்பம் அடையறத குறைக்க நம்மனால என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும். இல்லைனா இப்ப இருக்க நிலையை விட இன்னும் மோசமான நிலைமைக்கு மனித இனம் போயிரும்னு எச்சரிக்கையா சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள் விழிப்புணர்வை தொடர்ந்து எழுப்பிட்டு வராங்க.